காணொளி வாயிலாக வேலை வாய்ப்பு திருவிழாவில் 70,000 பேருக்கு பிரதமர் நரேந்திர மோடி பணி நியமன ஆணைகளை வழங்கினார். அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காவியா வழங்க கேட்கலாம். காவியா, இது தொடர்பான விவரங்களை பகிர்ந்துக்கணும். வணக்கம். ரோஜ்கர் மேளா, அதாவது வேலை வாய்ப்பு திருவிழாவின் மூலம் 70,000 மேற்பட்டோருக்கு பிரதமர் மோடி இன்று காணொலி வாயிலாக இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகளை தற்போது வழங்கி வந்திருக்கிறார். அதாவது மத்திய அரசு துறைகளில் 10,00,000 பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்க மத்திய அரசு திட்டமிட்டிருந்தது. அதன்படி ரோஜ்கர் மேளா என்ற வேலை வாய்ப்பு திருவிழாவை பிரதமர் நரேந்திர மோடி கடந்த ஆண்டு அக்டோபர் 22 தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை 3.5 லட்சம் இளைஞர்களுக்கு மத்திய அரசு துறைகளில் வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ள நிலையில் 7வது வேலைவாய்ப்பு திருவிழாவானது இன்று நடைபெற்றது. அதன்படி மத்திய அரசு பணிகளுக்கு புதிதாக தேர்வு செய்யப்பட்ட 70,000 மேற்பட்டவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக இன்று பணி நியமன கடிதங்களை வழங்கியுள்ளார். அப்போது நாடு முழுவதும் 44 இடங்களில் மத்திய அமைச்சர்கள் எம்பிக்கள் பணி நியமன ஆணைகளை வழங்குவதும் குறிப்பிடத்தக்கது. வருவாய்த்துறை, நிதித்துறை, அஞ்சல் துறை, பள்ளிக்கல்வித்துறை, உயர்கல்வித்துறை, பாதுகாப்பு அமைச்சகம், சுகாதாரத்துறை, மத்திய பொதுத்துறை நிறுவனங்கள், நீர்வளத்துறை, பணியாளர் மற்றும் பயிற்சி துறை மற்றும் உள்துறை அமைச்சகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் புதிய ஊழியர்கள் தற்போது பணிகளில் சேர உள்ளனர். புதிதாக நியமிக்கப்பட்ட மத்திய அரசு ஊழியர்கள் கர்மயோகி பிராரம் ஆன்லைன் திட்டத்தின் மூலம் சிறப்பு பயிற்சி பெறவும் தற்போது வசதி செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. காவியா, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.